கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஏடி இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 3:5-6 ஆகிய வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். ஹாலேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். ஹாலேலூயா. வாக்குத்தத்தம் என்றாலே அவர் நமக்கு தருகிற வார்த்தை. இந்த நாளிலும் அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். ஹாலேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இன்று அநேக குடும்பத்திலே அநேக வாலிப பிள்ளைகள் வாலிப வயசிலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறார்கள். ஒரு மகளுக்கு ஒரு சாட்சியாக பேச கிருபை செய்தார். அந்த மகளுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே அகப்பட்டு இருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இன்றும் கூட அநேக குடும்பத்திலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து தேவனை விட்டு வழி விலகி போய்விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுய புத்தியின் மேல அடிமையா இருக்கும்போது அவன் தேவனை விட்டு வழி விலகி போகிறான். இன்றும் கூட அநேக குடும்பத்திலே செல்போன் பாவத்தில் இருக்கிறார்கள். அது ஒரு அடிமை, சுய புத்தி என்ற ஒரு அடிமை. சில குடும்பத்துக்குள்ளே குடும்ப சூழ்நிலையில கட்டப்பட்டு அங்கு ஒரு சுய புத்தியில அடிமையா இருப்பார்கள். அப்படி இருக்காமல் நாம் தேவனுக்கு அடிமையா இருக்க வேண்டும். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஒரு மனிதன் சுய புத்தியின் மேல் அடிமையா இருக்கும்போது அவனுடைய முழு இருதயமும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்த சாட்சிகள் உண்டு. நான் 2016 வரைய சுய புத்தியில் வாழ்ந்த ஒரு நபர். ஆனால் பரிசுத்த வேதாந்தத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது இதில் உள்ள காரியங்கள் வேற மாதிரி இருக்கிறது. நான் வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கிறது. பரிசுத்த வேதாந்தத்துக்குள்ள வந்து வாசித்து அதன் பிரகாரம் நடக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் மாற்றப்பட்டது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே சுய புத்தியிலிருந்து நாம் முதலாவது விடுதலை அடைய வேண்டும். இரண்டாவது, முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இன்று அநேக குடும்பத்திலே பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க. ஆனா அவங்களோட இருதயம் வேற பக்கம் இருக்கும். குடும்ப சூழ்நிலை மேல இருக்கும். நாளைக்கு எப்படி இருக்குமோ சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குமோ சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் சுய புத்தியை வெறுத்து, சுய காரியங்களை வெறுத்து, சுயமாக யோசிக்கிற காரியங்களை வெறுத்து, முதலாவது நான் யோசிக்கிற காரியங்கள் அது பிதாவுக்கு பிரியமா, தேவனோட சித்தமா, அந்த காரியம் அவருக்கு பிரியமா இருக்கிறார் என்று நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி செய்த பின்பாக முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. முதலாவது சுய புத்தியில நாம் வெறுத்தால் மட்டும்தான் கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையோடு இருக்க முடியும். மூன்றாவது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள். சுய புத்தி மேலே போயிட்டே இருந்தா நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்க முடியாது. நம்முடைய போற வழியில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டுமாம். காலையிலிருந்து ராத்திரி வரைய அவரை நாம் நினைக்க வேண்டும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள் என்று வேதம் நமக்கு கற்று தருகிறது. இந்த மூன்று காரியங்களை செய்த பின்பாக அப்பொழுது என்று ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த மூன்று காரியங்களை நாம் செய்த பின்பாக அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலே சரி செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாலை வேளையிலே இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் செவ்வையாக மாற்ற அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார்.
உங்களுடைய பாதைகள் எல்லாம் சரிபடுத்த அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி மாற வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குவார். ஹாலேலூயா. சுய புத்தியை மாத்திரம் நாம் வெறுக்க வேண்டும். முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று காரியங்களை செய்த பின்பாக அப்பொழுது அவர் உன் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களிலே நம்முடைய சுய புத்தியிலே நாம் செய்து கொண்டு இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை எல்லா காரியத்தையும் நாம் மனம் திரும்பும் போது உன் வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். உங்கள் வழிகள் எல்லாம் அவர் எந்தெந்த காரியத்திலே நாம் பள்ளத்தில் இருக்கிறோமோ, எந்த காரியத்தில் நாம் பிரச்சனையில் இருக்கிறோமோ, சில குடும்பத்தில் கடன்கள் ஒரு பாரத்தில் போய் கொண்டிருப்பாங்க, அது எல்லாமே ஒரு பாதை. உன் வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். உங்கள் வழிகள் எல்லாம் சரி பண்ணுவார். சில குடும்பத்துக்குள்ளே கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். குடும்ப பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா, உங்கள் வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். வாக்கு தத்தங்களை கேட்டு கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கீங்களா, உங்கள் வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். எப்பொழுது சுய புத்தியின் மேல் சாயாமல். ஹாலேலூயா. அநேகருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தின் மூலமாக சுய புத்தியின் மேல் நாம் வெறுக்கும் போது உன் பாதைகள் எல்லாம் அவர் செவ்வைப்படுத்தப் போகிறார். ஹாலேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சொல்லி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திலே உபத்திரம் காணப்படுகிறதோ, வேதனை காணப்படுகிறதோ, கண்ணீர் காணப்படுகிறதோ, அந்த எல்லா பாடுகளும் மாற்றப் போகிறார். ஹாலேலூயா. சுய புத்தியின் மேல் சாயாமல் இந்த ஒரு காரியத்தை நாம் வெறுக்க இந்த நாளிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாள்தோறும் புது கிருபையால் நிரப்பி பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துனாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தன நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்படட்டும். உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. இந்த நாளிலே உன் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துனாலோ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா தயவாக நீ மாற்ற வேண்டும். உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரத்துக்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசுரிங்க. அவங்களுடைய எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக சோதனம். இந்த நாளிலே உன் பாதைகள் எல்லாம் செவ்வாயப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி அவங்களுடைய எல்லா வாழ்க்கையிலும் எல்லா காரியமும் செவ்வாயப்படுத்துவார். கிருபைக்கா நன்றி. ரீபா காபு ஷேகே தூரபாலா ரபோ ஷேகே துனி மாக்கா தூரபாலா லீபா காபு துரி ஷேகே தூரபாலா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்படட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய எல்லா காரியமும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்கள எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை கேட்டாங்களோ இந்த நாளிலே அவங்கள வாக்குத்தத்தம் அவங்க பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துவீங்க. விசேஷமாக இந்த நாளிலே அவங்கள கையின் கிரியில் ஆசிரியங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிரியப்பட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இம்மைக்குரிய ஆசிரமும் மறுமைக்குரிய ஆசிரமும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபிதுனாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தன நினைவு எல்லாம் கத்துறா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியில் சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக சோதரம் ராஜா. அப்பா விசேஷமாக இந்த நாளிலே நீங்கள் எங்கள் கூட இருங்க. பரிசுத்தாவியானவரே நீங்கள் எங்கள் கூட இருங்க. உங்கள் ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பின்னுமாக தேவ தூதர் உலாவி கொண்டுகிட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்கள் கூட இருங்க ராஜா. இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமேன்.